சார்பாகவும் நன்றியும் நன்றி கலந்த வணக்கத்தினையும் உங்களது பொற்பாத கமலங்களிலே சமர்ப்பித்து இந்த நல்ல வாய்ப்பினை எங்கள் அனைவருக்கு வழங்கிய கிராமத்து பெரியவர்களுக்கும் விழா குழுவினர்களுக்கும் இளைஞர்களுக்கும் அன்பு தாய்மார்களுக்கும் எனது சார்பாகவும் எங்களது கலைக்குழுவின் சார்பாகவும் நன்றியும் நன்றி கலந்த வணக்கத்தினையும் உங்களது பொற்பாத கமலங்களிலே சமர்ப்பித்து எனது வணியை தொடர்கின்றேன். நன்றி வணக்கம். நாரதர் கூறியது போல வேடுவனாக உருமாறி வேள்விமலை சாரலுக்கு வந்துட்டோம். இந்த இடத்த வர்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு வந்த உடனேயே உள்ள பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு விவசாயி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு விவசாயி வீட்டில் வந்து ஒரு பசுமாடு இருக்கணும்னு நம்ம இங்கே டான்சராக வந்து அனிதா சொல்லிச்சு. ஏன்னா ஒரு விவசாயினாக்க விவசாய வீட்டில் ஒரு பசுமாடு இருக்கணும். அந்த பசுமாட்டை பற்றி எவ்வளவு எத்தனையோ பாடல்கள் வந்தாலும் ஆனா இந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி உனக்காக இந்த டான்ஸ்கார பிள்ளைக்காக சத்தியம் நீயே தரும தாயே குழந்தை வடிவே தெய்வ மகனே சத்தியம் நீயே தர்மதாயே குழந்தை வடிவே தெய்வ மகனே
கௌரவப்படுத்திய மாபெரும் கிராமத்து பெரியவர்களுக்கும் விழா குழுவினர்களுக்கும் இளைஞர்களுக்கும் எனது சார்பாகவும் எங்களது கலைக்குழுவின் சார்பாகவும் நன்றியும் நன்றி கலந்த வணக்கத்தினை உங்களது பொற்பாத கம்பளங்களிலே சமர்ப்பிக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஆடோளம் சோ, ஆடோளம் சோ என்று கானம் பாடக்கூடிய பெண்மணியாலே வர்ணிக்கக்கூடிய அருமையான வேலையில கட்டி தங்கம் வெட்டி எடுத்து தட்டி தட்டி சிற்பிகள் செய்த உருவமனா இவள் தளதளவென்று ததும்பி நிற்கும் பருவமனா விளக்கு வைக்கும் நீ
சக்கரையும் சேர்த்து
காலமகள் பெற்ற மயில் இரவிலே வாழ்ந்தார்.
சொன்னாங்க. தெய்வீக திருமகன் தேவரையா அவர்களுடைய பாடல். தேவரின் பேரனை கூறிடும் போது அவரால் முடிஞ்சதை வச்சு கல்யாணம் கொடுப்பாங்க.
ஆனா அது வசதியான பொண்ணா இருந்தாலும் ஏழ்மையா இருக்க பொண்ணா இருந்தாலும் இந்த முறுக்கு அதிரசம் இல்லாம கல்யாணம் பண்ண மாட்டாங்க. ஆமா ஆமா, அந்த முறுக்கு அதிரசம் ஏன் வைக்கிறாங்க? சாபாஷ். தமிழ்நாட்டுல இந்து மதத்துல ஒவ்வொரு இதுவும் செய்யறாங்க, ஒரு காரணம் இருக்கு. அப்ப அர்த்தம் இருக்குங்கறிய? அர்த்தம் இல்லாம இல்ல. அப்ப உனக்கு தெரியும், எனக்கு தெரிஞ்ச இவருக்கு தெரிஞ்சாட்ட குடும்பம் ஓட்டுவாரு. ஒவ்வொரு திருமணத்திலையும் முறுக்கு அதிரசத்தையும் எதுக்காக கொடுக்கறீ அப்படின்னு கேக்குறீங்க. முறுக்கு அப்படிங்கறது வந்து ஒரே நாள்ல தயார் பண்ணிடலாம், ஒரே நாள்ல தயார் பண்ணிடலாம். அந்த முறுக்கு என்ன வடிவத்துல இருக்கும்? எங்க வீட்டு பிள்ளைய உங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணி தரேன். உங்க வீட்டுல வந்து இந்த முறுக்கு எப்படி ஒரே நாள்ல தயார் பண்ற முறுக்கு எப்படி கோணச்சாங்கல் அடிச்ச மாதிரி இருக்குதோ, இது மாதிரி உங்க வீட்டு பொண்ணு உங்க வீட்டுல வந்து ஏதாவது கோணச்சால அடிச்சுன்னா இந்த இனிப்பான பலாரம் பண்ண முடியுமா? அது எப்படி பார்த்தாலும் ஒரு ஏழு எட்டு நாள் அந்த மாவு பாவு சேர்த்து மாவு சேர்த்து ஒரு வாரம் வரும். எப்படி இந்த ஒரு வாரம் அதை பக்குவப்படுத்தி பதப்படுத்தி ஒரு இனிப்பான பலகாரத்தை நாங்க உங்களுக்கு தந்திருக்கிறோமோ அந்த மாதிரி எங்க வீட்டு பிள்ளைக்கு நல்ல புத்திமதிகளை சொல்லி அறிவுரைகளை சொல்லி உங்களுடைய வாழ்க்கைய அந்த இனிப்பாக மாத்திக்கணும் அப்படிங்கறக்காகத்தான் அதிரசத்தையும் முறுக்கையும் அங்க ஒன்றாந்து வருமா அவர்கள் வச்சாங்க. Thank you.
சாண்டிலே குடைத்தெடுத்த தங்க விக்கிரமாய் வைகரை பொழுதாய் வரலாற்று வசந்த